हाई फ्रेंड्स इनके नम्बर चेनल बूरी उलकलंग मसाला एप्ली पन्नान पाकलां वीडियो कड़सी वरिक्कुम पारुंगे उलकलंग मसाला पन्रत्तुक्कु नालु उलकलंग एडुत्तिरुक्केन अदु कूड ओरु स्पून कल्लपर्प्पु कोंजमा तण्णी ऊत्ति नल्ला वेग वच्चींगे ओरु पेरिय साइज वेंगायत्तै नीला नीलमा कट पण्णिक्कणुम சின்ன சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணிக்கங்க பெரிய சைஸ் பச்சை மிளகாவா இருக்கறனால நான் ரெண்டு எடுத்துர்க்கேன் நீங்க சின்ன சைஸா இருந்தா ஒரு நாலு எடுத்துங்க உருளைக்கிழங்கு இப்ப நல்லா வெந்துட்டு இத நல்லா மசிச்சி விட்டுங்க இப்ப நல்லா மசிச்சதும் அதல கொஞ்சமா தண்ணி ஊத்திங்க இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற கல்லபருப்பையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் சேப்பேன் சேக்கலனாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சிங்க இப்ப கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுங்க பொரிஞ்சதும் கொஞ்சமா உளுந்து சேர்த்துங்க உளுந்து நல்ல வாசமா இருக்கும் அதுக்காக இப்ப வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுங்க ரொம்ப வேகணும் இல்ல கொஞ்சமா வெந்தா போதும் அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை உப்பு சேக்கும்போது நல்ல வாசமா இருக்கும் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நாம அதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துங்க தக்காளி ரொம்ப வதக்கணும்னு இல்ல 2 செகண்ட் வதக்கினா போதும் இப்போ நாம உருளைக்கிழங்கு மிக்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க உப்பு பத்தலனா கொஞ்சம் உப்பு போட்டுங்க எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க நல்லா கொதிச்சதும் பச்சை வாசனம் போனதுக்கு அப்புறம் இட்லி மாவு இருந்துச்சுனா அது 1 ஸ்பூன் எடுத்து அதல சேர்த்து நல்லா கலக்கி விட்டுங்க இட்லி மாவு இல்லனா மைதா மாவை கொஞ்சமா 1 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில கரைச்சு அதை சேர்த்துட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் இத ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டுட்டு நாம இறக்கிக்கலாம் நாம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரி பண்றதுக்கு நான் 3 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சிங்க ரொம்ப தண்ணி ஊத்திட்டாக்க நம்ம பிசைஞ்சி உருட்டும்போது ரொம்ப ஒட்டி ஒட்டி வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க பிசைங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் போடுவோம் ஆனா பூரிக்கு வந்து பிசைஞ்சதுமே நம்ம போட ஆரம்பிச்சிரணும் அப்பதான் காயாம நல்ல உப்பிட்டு வரும் இப்போ மாவு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டிங்க மாவு ரொம்ப ஒட்டுனச்சுனா கொஞ்சமா மாவு சேர்த்துங்க இல்லனா கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ரொம்ப அதிகமா காஞ்சிட்டுனா கரிஞ்சிடும் அதனால நம்ம சின்னதா ஒரு துண்டு மாவு எடுத்து போட்டு பாருங்க அது தக்கன எலும்பி வந்துருச்சுனா எண்ணெய் கரெகட்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவு எண்ணெயில போட்டுட்டு அது மேல கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திட்டே இருங்க இல்லனா அமிக்கி அமிக்கி ஊட்டினா நல்லா உப்பிட்டு வந்துரும் இது மாதிரி பண்ணிட்டு உடனே திருப்பி விட்டுடுங்க அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் திருப்புங்க அப்பதான் நல்லா செவந்துருக்கும் ரெண்டு சைடும் இது மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூரி எடுத்துக்கலாம் நம்ம பூரியும் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க திருமதி மினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स ஹேவி நைஸ் டே